ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ். இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 15 பேட்ச் போயிட்டுருக்கு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இப்போ ஆடியோ செக்ஷனில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஆடியோ செக்ஷனில் வந்து இந்த ஹெட்ஃபோன் ஜாக் மட்டும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து இப்போ கிளாஸில் லைவாக நம்மளும் சேர்ந்து அதை பார்க்கலாம். வாங்க, அந்த இது கிளாஸ் இப்போ லைவ் கிளாஸ். நம்ம காமேஷ் சார் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. பார்க்கலாமா? ஆடியோ செக்ஷனில் ஹெட்செட் கனெக்டர்லேருந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இன்புட் வந்து உள்ள நம்ம எடுக்கிறோம், ஸ்பீக்கர்ஸ் ஹெட்செட்டில் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம எப்படி வந்து நம்ம சிக்னலை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போது ஹெட்செட் கனெக்டர் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பின் அவுட், என்னென்ன பின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போமா. ஸோ இதில் பின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 6 பின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. பின் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் பின் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாமா? கொஞ்சமா, ஓகே. ஸோ பின் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் பின் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. பின் நம்பர் 2ல வந்து மைக்ரோஃபோனுடைய இன்புட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. பின் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் இருக்கு இல்லைங்களா, இயர் ஸ்பீக்கர் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹெட்செட்டில் வரக்கூடிய ஸ்பீக்கருக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. பின் நம்பர் 4 வந்து ரைட் சைட் ஸ்பீக்கருக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. பின் நம்பர் 5 வந்து லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர்லேயே வந்துட்டு லூப் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? பின் நம்பர் 6ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்செட்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய டிடெக்ஷன் பின் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது ஹெட்செட் டிடெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதிலிருந்து வந்து அப்படியே சிக்னல்ஸ் வந்து எப்படி இப்போ ட்ராவல்ஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ ஹெட்செட் டிடெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹெட்செட் டிடெக்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு பின் நம்பர் 4ம் பின் நம்பர் 6 ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா. இந்த பின் நம்பர் 4, 6 இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து லூப் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த பின் நம்பர் 4 and 6 வந்து கனெக்ட் ஆகிருக்கிறத வந்து நான் ஹெட்செட்டை ரிமூவ் பண்ணி இருக்கும்போது, அதாவது ஹெட்செட் வந்து இன்சர்ட் பண்ணாமல் இருக்கும்போது இந்த ரெண்டு பின்னும் வந்து எனக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ என்னன்னா எனக்கு இந்த 6ங்கிற பின்ல வந்துட்டு எனக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரெட்மி நோட் 4X மாடலு. இந்த மாடலில் வந்து இந்த பின் நம்பர் 6ல 1.8 வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து லைன்ல வந்து வந்துட்டு இருக்கும், சரிங்களா? இப்போ நான் ஹெட்செட்டை இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா என்னாகும், இந்த 4ங்கிற பின்னும் 6ங்கிற பின்னும் எனக்கு வந்து டிட்டாச் ஆகுங்களா? அப்ப என்னாகும், எனக்கு இதுல வரக்கூடிய இந்த லைன்ல வந்துட்டு இருந்து போயிட்டு இருக்கக்கூடிய 1.8 வோல்டேஜ் அப்படிங்கறது வந்து எனக்கு பிரேக் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ அப்ப என்னாகும், எனக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 0 வோல்ட் வந்து எனக்கு வந்து சேஞ்ச் ஆகும், 1.8ல இருந்து 0 வோல்டேஜா வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்ப எனக்கு இந்த ஹெட்செட் டிடெக்ஷன் பின் இருக்கு இல்லைங்களா, அந்த பின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா ஆக்டிவ் லோ அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன்ல வந்து இந்த செட்ல வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவ் லோ இன் த சென்ஸ் இப்போ 1.8 ஆக்சுவலாக வந்துட்டு இருக்கிறது எப்போ 0 ஆகுதோ அப்போ வந்து சிஸ்டம் வந்துட்டு ஹெட்செட் மோடுக்குள்ள வந்து கனெக்ட் ஆகும், புரியுதுங்களா? ஸோ அப்போ எனக்கு ஆக்டிவ் லோ வருது அப்படிங்கறத வந்து நம்ம எந்த பாத்துல வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் லோ அப்படிங்கிறது எந்த இடத்துல கனெக்ட் ஆகும் அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ இந்த 6ங்கிற பின்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு B2001 அப்படிங்கிற ஒரு B காயிலுக்கு வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அதுலேருந்து தாண்டி போனீங்க அப்படின்னா சில கெப்பாசிட்டர்ஸ் டிவிஎஸ் டயோடு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு டிவிஎஸ் டயோடு கனெக்ட் ஆகிருக்குல்ல, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னா சிடிசி HSDETL அப்படிங்கிற ஒரு நேமில் வந்துட்டு இந்த நெட்டு வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. டிராவல்ஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிடிசி HSDETL அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்து சேம் பார்த்து வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு, சேம் நெட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ அதுல இருந்து உள்ள வரையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, பட் நாட் கனெக்டட் ஆயிருக்கு, தெரியுதுங்களா? அதுல இருந்து வர்றத வந்துட்டு நம்ம ஒரு ரெசிஸ்டர் 0 ஓம்ஸ் உள்ள வேல்யூ உள்ள ஒரு ரெசிஸ்டர் மூலமா HSDET அப்படிங்கிற பின்னுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த பின் எங்க கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிஎம்ஐசி உடைய ஒரு பின்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். PM8953 அப்படின்னு ஒரு ஐசி இருக்கு இல்லைங்களா, அந்த பிஎம்ஐசி உடைய ஒரு பின்ல வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. HSDET 109 அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம வந்து இதை ட்ரேஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போ டிடெக்ஷன் வந்து நம்ம ஹெட்செட்டை எப்போ இன்செர்ட் பண்றோமோ அப்போ வந்து எனக்கு இந்த பின்ல வரக்கூடிய வோல்டேஜ் வந்து 1.8ல இருந்து 0 வோல்டேஜா எனக்கு கன்வெர்ட் ஆகும். எப்போ 0வா கன்வெர்ட் ஆகுதோ அப்போ சிபியு பிஎம்ஐசி என்ன முடிவு பண்ணும், ஹெட்செட் வந்து இன்செர்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து முடிவு பண்ணும். அப்போ சிபியூக்கு வந்து அதே சேம் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும், உங்களுக்கு டிஸ்பிளேல இருந்து ஹெட்செட்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து அந்த டைம்ல வந்து எனேபிள் ஆகும், ஓகேங்களா? புரியுதுங்களா?
நெக்ஸ்ட் என்ன பின் இருக்கு? ஹெட்செட் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம். லெஃப்ட் ரைட் ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அப்படிங்கறது வந்து எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு பி காயில் ஒன்று போட்டிருக்காங்க. லெஃப்ட்ங்கிறது 3-5 இந்த ரெண்டு பின் வந்து கனெக்ட் ஆயிருக்கிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னாலும் ஒரு பி காயில், அதை தாண்டி வந்து ஒரு கெப்பாசிட்டர், ஒரு டிவிஎஸ் டையோடு வந்து போட்டிருக்காங்க. டிவிஎஸ் டையோடு எதுக்காக யூஸ் பண்றோம்? இஎஸ்டி நாய்ஸ் வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்றோம்ங்களா. கெப்பாசிட்டர் சிக்னல்ல வரக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்ட் நாய்ஸை வந்து நம்ம அரெஸ்ட் பண்றதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்றோம், ஆடியோ சிக்னல்ஸ் இல்லைங்களா. ஸோ அதுக்காக இப்போ இதுல இருந்து உள்ள வர்றது வந்து நான் ஒரு 0 ohms ரெசிஸ்டர் போட்டு இந்த இடத்துல வந்து சிடிசி HPHR அப்படிங்கிற ஒரு பின்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், தெரியுதுங்களா. அந்த நெட் வந்துட்டு எங்கே டிராவல்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிடிசி HPHR அப்படிங்கிற ஒரு பின், ஒரு நெட் நேம்ல வந்து டிராவல்ஸ் பண்ணும்போது ஒரு கெப்பாசிட்டர் வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி ஒரு 0 ohms ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க, அதுல இருந்து HPHR அப்படிங்கிற PMIC-ல இருக்கக்கூடிய ஒரு 95 பேட்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு, தெரியுதுங்களா. ஸோ இதே சேம் பின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த HPHR அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்னொரு இடத்துக்கும் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசி, சரிங்களா. லைவ் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசி வந்து அவைலபிள் இருக்காது, பட் ஸ்கிமேட்டிக்ல வந்து நமக்கு டிசைன்ல வந்து ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. சில மாடல்ஸில் வந்துட்டு, அதாவது சில கண்ட்ரீஸில் வந்து இந்த மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐசி வந்து ப்ரொவிஷன் மட்டும்தான் இருக்குது, ஐசி வந்து ரியல் போர்டில் வந்து யூஸ் பண்ணலை, சரிங்களா. ஸோ இதோட ப்ரொவிஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த HPHR அப்படிங்கிற பின் வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள், D+R அப்படிங்கிற ஒரு பின்ல வந்து கனெக்ட் ஆகிருக்கு, பின் நம்பர் 7 வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இது இதோட இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா D+D-2 இருக்கு இல்லைங்களா. ஸோ அதே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா URTMSMTX அப்படிங்கிற ஒரு பின்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு நெட்டில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அந்த நெட் எங்கே போகுது அப்படின்னு ட்ராவல்ஸ் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக URTMSMTX அப்படிங்கிற நெட் வந்துட்டு ஒரு டெஸ்ட் பாயிண்ட் இருக்கு. டெஸ்ட் பாயிண்ட் அடுத்தது சேம் ஒரு GPIO பேட்ல வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு, அதாவது CPU உடைய BA43 அப்படிங்கிற ஒரு பேட்ல வந்து நம்மளுக்கு வந்து அந்த கனெக்ஷன் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ எனக்கு சிபியூலேருந்து ஏதாவது டேட்டா இந்த பேட் வழியாக வந்து நம்மளுக்கு இந்த ஐசிக்கு வந்ததுனாலும், PMIC-லேருந்து ஏதாவது டேட்டா வந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு வந்து ஹெட்செட்டில் வந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்து நான் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கறக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க. சிபியூடைய டேட்டா வந்து எனக்கு ரொம்ப லோ சிக்னலாக வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, லோ பவர் சிக்னலாக வரும். ஸோ அதை ஆம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர் வந்து நான் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ இந்த ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர்லேருந்து வர்றது டேட்டாவை வந்துட்டு நான் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுக்குமே வந்துட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பேன், புரியுதுங்களா. ஸோ இந்த ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையருக்கு தேவையான பவர் வந்து நான் VPH பவர் அப்படிங்கிற சிஸ்டம் வோல்டேஜ் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த சிஸ்டம் வோல்டேஜ்லேருந்து நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ இது இன்னொரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, LR அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சேம் அந்த ரெண்டு ப்ரொவிஷனும் வந்துட்டு உங்களுக்கு அதே இடத்துல PMIC-லேருந்து வந்து உள்ளே வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு ஆம்பிளிஃபைட் அவுட்புட் தேவை அப்படின்னா, நான் PMIC-லேருந்து வரக்கூடிய டேட்டாவை வந்துட்டு இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ள இன்புட்டாக கொடுத்து நான் இதே சேம் இடத்துக்கு வந்து நான் அவுட்புட்டில் ஆம்பிளிஃபைட் அவுட்புட்டாக வந்து நான் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்காங்க, சரிங்களா. எனக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, பட் இந்த ஐசியை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணலை, புரியுதுங்களா. எனக்கு டிராவல்ஸ் ஆகி இந்த ஐசிக்குள்ள இன்புட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு ரெண்டு விதமான இன்புட் வந்து இந்த ஐசிக்கு வந்து என்னால் கொடுக்க முடியும். எந்த இன்புட் வந்ததுனாலும் இது வழியாக வந்து எனக்கு பூஸ்டர்ட் சிக்னலை வந்து நான் எடுத்துப்பேன், சரிங்களா. ஸோ இந்த வி பஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் போட்டு உங்களுக்கு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு புல் டவுன் ரெசிஸ்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கார்கி டயோட், ஸ்கார்கி பேரியர் டயோடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸ்கார்கி டயோடு வந்து போட்டு ரிவர்ஸ் பயாஸில் வந்துட்டு உங்களுக்கு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ கிரவுண்ட் பாயிண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு, அதாவது மைக் பாய் மைக்குக்கு வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் பயாஸ் நெகட்டிவ் பயாஸ்ன்னு ரெண்டு கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த நெகட்டிவ் பயாஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கு, அதாவது இது நார்மலாக வந்து கிரவுண்ட் கிடையாது, மைக்ரோஃபோனுடைய நெகட்டிவ் இன்புட் பின், புரியுதுங்களா. இது வந்து மைக்ரோஃபோனுடைய பாசிட்டிவ் இன்புட் பின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இப்போ ஸ்பீக்கர்ஸ் வந்து என்னங்கிறது புரியுது இல்லையா, எப்படி டிராவல்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்களா. ரெண்டு பின் வந்தது,
அது ரெண்டும் வந்து பிஎம்க்கும் போயிருக்கு, ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் வழியாக சிபியூக்கும் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. பட் நம்மளுடைய நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடலில் ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசி வந்து நம்மளுக்கு ப்ரொவிஷன் இல்லை. ஸோ ப்ரொவிஷன் இருக்கு பட் அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணலை. அதனால வந்து நான் பிஎம்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை மட்டும் டைரெக்டாக வந்து ஹெட்செட்ல வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிஎம் உடைய கோடெக் செக்ஷன்ல வந்து வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மைக்ரோஃபோன் வந்து நம்மளுக்கு பெண்டிங் இருக்குங்களா. இப்போ மைக்ரோஃபோன்ல பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஃபோனுக்கு டோட்டலாக ரெண்டு பின் வரணும் இல்லையா. ஒன்று வந்துட்டு பயாஸ் பின், பாசிட்டிவ் பயாஸ்னு வரும், பிளஸ் அண்ட் மைனஸ்ன்னு சிம்பிளாக சொல்லலாம், கரெக்டுங்களா. இப்போ பிளஸ் பின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்னா நம்பர் பின்ல, சாரி ரெண்டாம் நம்பர் பின்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த ரெண்டாம் நம்பர் பின் எங்கே போகுதுன்னு பாருங்க, டைரெக்டாக இங்கிருந்து வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பி காயில் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து ஒரு ஜீனா டயோடு ஒன்று போட்டிருக்கோம், பட் அது நாட் கனெக்டடாக இருக்கு. எனக்கு வோல்டேஜ் வந்து ஸ்டேபிளாக வேணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நான் இந்த ஜீனா டயோடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுலேருந்து ஒரு ரெசிஸ்டர் ஒன்று போட்டு ஹெச்பிஹெச் ஆர்இஎஃப் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்துட்டு நான் ஒரு நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஹெச்பிஹெச் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்பஸ்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு நம்ம எஃப்எம் ஆண்டனா இருக்கு இல்லைங்களா, ஒரு சில மாடல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்செட் வந்து நம்ம இன்செர்ட் பண்ண மட்டும்தான் எஃப்எம் வந்து கனெக்ட் ஆகுமா. எதுக்காக? அந்த எஃப்எம்க்கு வந்து ஒரு ஆண்டனா தேவைப்படுது இல்லைங்களா, அதை வந்து ஹெட்செட்டை வந்து நம்ம ஆண்டனாவை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய டேட்டா வந்துட்டுனா ப்ராசஸ் பண்ணி எஃப்எம் ஆண்டனா இன்புட்டாக வந்து நம்ம உள்ள கொடுத்துக்கிறதுக்காக வந்து ஒரு ப்ரொவிஷன் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதே ப்ரொவிஷனை இன்னொரு யூஸ்க்கு வந்து நான் எடுத்திருக்கேன். என்ன? ஒரு வீ காயில் போட்டு ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சிடிசி ஹெச்பிஹெச் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்துட்டு நெட் நேம்ல வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சிடிசி ஹெச்பிஹெச் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது எங்க வரும்னு பாத்தீங்கன்னா பிஎம்ஐசியில வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும், ஹெச்பிஹெச் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்ப நீங்க இதை வந்து மைக்ரோஃபோனா தான் நம்ம வந்து கன்ஃபிகர் பண்ணிருக்கோமா. ஸோ மைக்ரோஃபோனை கன்ஃபிகர் பண்ணும்போது அதோடைய பயாஸ்க்கு வந்து ஒரு பவர் சப்ளை இன்புட் தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ அந்த பயாஸ் பவர் சப்ளை இன்புட்டை வந்து நான் இந்த ஹெச்பிஹெச் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற பின் வழியாக வந்து நான் வந்து எடுத்துக்குவேன். சரிங்களா? அதுக்கு இடையில வந்து உங்களுக்கு ரெசிஸ்டர், ஒரு ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு கெப்பாசிட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை காமனாக வந்து நான் ஹெச்பிஹெச் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் பின் இருக்கு இல்லைங்களா, மைக்குடைய நெகட்டிவ் பின்னு சொன்னோம் இல்லைங்களா, மைக் மைனஸ் பின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த பின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயோடு ஒன்று போட்டிருக்காங்க, ஸ்காட்கி டயோடு இந்த டயோடு. சரிங்களா? ஸ்காட்கி பேரியர் டயோடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்காட்கி டயோடை வந்து ரிவர்ஸ் பயாஸில் போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம அதை தாண்டி ஒரு பி காயில் ஒன்று போட்டிருக்காங்க, அதுலேருந்து ஒரு டிவிஎஸ் டயோடு. டிவிஎஸ் டயோடோடைய ஃபங்க்ஷன் தெரியும் இல்லையா. ஸோ இஎஸ்டி நாய்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட் கூட வந்து அந்த மைக்ரோஃபோன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால அதன் மூலமாக வரக்கூடிய ஏதாவது நாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ரெக்டிஃபை பண்ணும் அப்படிங்கறக்காக இந்த டிவிஎஸ் டயோடு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தாண்டி வெளியில் வரையில மைக் இன்புட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்ல வந்து கொடுத்துருக்காங்க. மைக் ஐஎன் டூ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்ல கொடுத்துருக்காங்க. அந்த பின் எங்கே கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் ஐஎன் டூ பி, இது வந்து டைரக்டா பிஎம்ஐசியுடைய ஒரு பின்ல வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிருச்சு. பிஎம் 8953ல நம்ம எல்லாமே சுற்றி சுற்றி வரையில பிஎம் 8953 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பின்ல வந்துட்டு ஒரு பின்ல வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. இந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மைக்ல இருந்து எல்லா, அதாவது செல்ல இருக்கக்கூடிய எல்லா மைக்ரோஃபோன் செக்ஷன்ஸும் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். அதோடைய பவர் செக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் ஆகும். சரிங்களா? இதுலேருந்து வர்றதை நான் ஒரு நாட் கனெக்டர் ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க. இஃப் மைக் புக்குக்கு வந்து ஏதோ ஒரு இன்புட் பயாஸ் பவர் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெசிஸ்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது மைக் பயாஸ் அப்படிங்கிற ஒரு இன்புட்லேருந்து எனக்கு வந்து இந்த மைக்குக்கு தேவையான பயாஸ் வந்து எனக்கு சப்ளை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறக்காக அது கொடுத்துருக்காங்க. பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடலில் வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணலை. சரிங்களா? ஸோ இப்போ மைக் இன்புட் டூ வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிருக்கு. ஃப்ளோ புரியுதுங்களா? இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருக்கா? இல்லை ஃபோன் கிளியரா? ஃபோன்ல எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது புதுசாக ஸ்கிமேட்டிக்ஸ் பார்க்குற ஆளுங்க வந்து ஏதோ சொல்கிறாங்க இப்படி தான் இருக்கும் போடங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு பயந்துட வேண்டாம். ஸ்கிமேட்டிக்ஸ்ன்றது அது தேவைப்படுற ஆளுங்களுக்காக நம்ம டீச் பண்ணுறது. இது வந்து வேறு வகையில் நாங்கள் வந்துட்டு இந்த ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படி ஈஸியாக வந்து அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதில் ஃபால்ட் வந்தால் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே புரிகிற மாதிரி கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஸ்கிமேட்டிக்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு அதுக்கான கிளாஸ் தான் இது.
ஸோ உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்போ இவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனவே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.